வணக்கம். பிப்ரவரி மாதம் மாத ராசி பலன்கள், தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு ராசியாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அமர்வு அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த இடம் நீச்சம் அப்படினாலும் ஆட்சியான சனி பகவானோட சேர்க்கை அப்படிங்கும் போது அங்க நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதாங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது சாதகமான சூழ்நிலை அப்படிங்கறதா. கடின உழைப்பு அப்படிங்கும் போது இந்த இடத்துல வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதாங்க. அதன் ரீதியான வருமானம், ஆதாயம், அனுகூலம் எல்லாமே மிகவும் அற்புதமான அமைப்பா இருக்கு அப்படிங்கறதோட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் அப்படிங்கும் போது உங்களுக்கு சாதகமான அனுகூலமும் ஆதாயமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல ஆறாம் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாத துவக்கம் அப்படிங்கும் போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அப்படிங்கும் போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதாங்க. அதே மாதிரி வேலையாட்கள் மூலியம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் அதை சார்ந்து உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறதா. நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே வர்றோம். தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் மிகவும் அற்புதமா இருக்கு. அதை சார்ந்து உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் அப்படிங்கறதோட உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படிங்கறதா. சாப்பாட்டு விஷயத்துல நீங்க சற்று கவனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படிங்கறதுனால சரியான சாப்பாடு விஷயத்துல முறையா சரியா நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறத நீங்க ஃபாலோ பண்றது நல்லா இருக்கும். ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் அப்படிங்கும் போது கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதா. மத்தபடி வேலை சார்ந்து சாதகமும் ஆதாயமும் அனுகூலமும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப உறவுகளால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் அதை சார்ந்து அனுகூலமும் ஏற்படும் அப்படிங்கறதாங்க. அதே மாதிரி தந்தை மூலியம் ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயும் தந்தை சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறதா. அதே மாதிரி வேலைகள்ல மாற்றமும் அதை சார்ந்து உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல அதுக்குண்டான சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதா. அதே மாதிரி இந்த மாசம் 5வது அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறார் அப்படிங்கும் போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது அவர் அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் சாதகமான அமைப்பாக இருக்கு அப்படிங்கறதோட நீங்க இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியினர் நீங்க செவ்வாய் பகவானோட முருக வழிபாடு செய்துட்டு இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகள் செய்யும் போது அதாவது மருத்துவ ரீதியாக நீங்க செல்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பான அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறதாங்க. அதே மாதிரி இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரும் அதை சார்ந்த நல்ல ஒரு வருமானமும் ஏற்படும் அப்படிங்கறது தாங்க. அதே மாதிரி வேலையாட்கள் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதா. உங்களுக்கு நீங்க சரியா அதாவது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சாப்பாடு விஷயம், அதாவது தேவையில்லாத பழைய சாதம் சாப்பிடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு சேராத விஷயங்கள்ல சாப்பிடாம இருக்கிறது தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. தூக்கம் அப்படிங்கறது நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதாங்க. ஏன்னா உடல் நலத்துல சற்று கவனம் தேவை அப்படிங்கறது தான். அதனோட சேர்த்து தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாம் சாதகம் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதமாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதா. கால தாமதம் மீன்ஸ் அதாவது 3 நாள்ல முடிகிற வேலை பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஆகக்கூடிய ஒரு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு காலமா இருக்குமே தவிர உங்களுக்கு அதில் சார்ந்து வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஆதாயம் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் அப்படிங்கறதா. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா திருச்செந்தூர் முருக வழிபாடு மிகவும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க. மிக்க நன்றி.